வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனங்களில் நிறைந்தவர் யார்? இது வந்து தலைவர்களே தங்கள் மனதை கேட்பதில்லை. இதுல நம்ம மாதிரி சாமானிய ஜனம் ஏன் கேட்கணும்? இந்த மாறி வரும் சமூகம், இது வந்து மக்களுடைய அந்த சிந்தனை ஓட்டத்தை வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கு. இப்போ நான் வந்து இயற்கைக்கு திரும்பி போங்க, சட்டி போடாதீங்க, லங்கோடு கட்டுங்க, இந்த கட்சி கிடையாது. என்னுடைய பாலிசி வந்து என்னடான்னா, பூனை எந்த நிறமா இருந்தாலும் எலியை பிடிக்கணும், அதான் முக்கியம். இப்போ மாற்றம், மாற்றம் என்பது வருகிறது. அந்த மாற்றத்தை வந்து நம்முடைய லட்சியத்தை, குறைஞ்சபட்சம் நம்மளுடைய இருப்பை உறுதி செய்து கொள்ள உபயோகிச்சுக்கணும். இப்போ வந்து என்னன்னா, இந்த யூடியூப் இதில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறோம், எத்தனை பர்சன்ட் பார்க்குறோம், எத்தனை பர்சன்ட் பார்க்குறவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு வந்து அவன் என்ன நினைக்கிறான், இதோ தனக்கு இலவசமாக கிடைக்குதுன்னு நினைக்கிறான். ஆனால் அவன் வந்து அவனுடைய டேட்டா, அவனுடைய பவர், அவனுடைய நேரம் எல்லாத்தையும் செலவு பண்ணுறான். அப்படி இருக்கும்போது அதில் உபயோகமானவை, தனக்கு உபயோகமானவை மட்டும் எடுத்துக்கணும். அது அந்த மெட்டாலிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும், நான் பலமுறை சொன்னதை போல், இந்த 1991 2017 வரைக்கும் இந்த 16 வருஷம் ஒரு பிரெட் ஹண்டராக வாழ்ந்ததுனால, இந்த கன்சியூமரிசம் ஆகட்டும், இந்த உடைமைகள், உடைமைகள் மேலான காதல், பைத்தியம் ஆகட்டும், அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து இந்த சங்கராச்சாரியங்கள்லாம் வந்து முகாம் அமைப்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு வீடுமே ஒரு முகாம் தான். சொன்னா ஏற்கனவே சொன்னதை போல, நாம குடி போற ஒவ்வொரு வீடுமே வந்து ஒரு முகாம், அவ்வளவுதான். வேலை முடிஞ்சதை வந்து முகாமை காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நானும் யோசிச்சு பார்த்தேன், நான் பிறந்தது முதல் இன்று வரை என்னை தொடர்ந்து வருவது என்னன்னா, என்னுடைய அந்த எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் வந்து மரணத்தால் முடிந்து போகுமா என்றால் முடியாதுன்னு தான் சொல்லுது. இது வந்து நான் வந்து அங்க ஆதாரம் ரஷ்யன் சயின்டிஸ்ட் அப்படி போகிறது இல்லை, என்னுடைய அனுபவம், என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் அசஸ் பண்ணிக்கிட்டது என்னடான்னா, இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பேசிக்கொண்டிருக்கும் விஷயங்கள், இது வந்து நான் பல்லாயிரம் பிறவிகளாக பேசிக்கிட்டு வந்த ஃபீல் தான் வருது, தவிர புதுசா எதுவும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தோன்றது. இந்த சரணுன்னு சொல்லுவாங்க, நிஜத்த அவருடைய துப்பறியும் கதைகள்லாம் வரும், என்ன பாஸ் எல்லாம் உதிரியா கிடக்கு, ஒரு சரடே இல்லையே அப்படின்னு வசந்தி கேட்பார். அதை போல் இந்த எண்ணங்கள், எண்ணங்கள் வந்து மலர்கள், மலர்கள் வந்து உதிரி பூவா இருக்கிற வரைக்கும் அடியில் எடுக்கிறதெல்லாம் அழுகி போயிடும். அதை வந்து ஒரு சரணில போக்கணும், அதான் வித்தை. நீங்க ஆடிட்டரா இருக்கலாம், நீங்க அக்கௌண்டா இருக்கலாம், நீங்க டாக்டரா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், அது வேற விஷயம். உங்களுடைய எண்ணங்கள், பல கோடி எண்ணங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த எண்ண மலர்களை கோர்த்து வைக்கக்கூடிய ஒரு கயிறு, அதான் முக்கியம். அந்த கயிறு என்னன்னு என்ன நானே கேட்டிருக்கேன். என்னுடைய கயிறு வந்து பிறப்பருத்தல், படிப்புலேயே வந்து கேவலமான பிறப்பு, இதுதான் மனித பிறப்பு. அதோட வந்து
இந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தப்ப அந்த மனிதன் வேற, அந்த மனிதனோடு ஒப்பிட்டால் நாமெல்லாம் வந்து வெறும் ஜடங்கள். அதனால இந்த மனித பிறப்பு மட்டும் கூடாது. இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அதாவது படிச்சது கிடையாது, படித்ததை ப்ராசஸ் பண்ணி என்னுடைய அனுபவத்தில் நான் ஏற்றுக்கிட்டேன் என்னன்னா, இந்த சுயநலம் சார்ந்த செயல்கள் இதான் வந்து பிறப்புக்கு காரணமாகிறது. சுயநலத்தை விடுத்தவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த பிறவி சக்கரத்தில் இருந்து அவங்க எஜெக்ட் ஆகிறாங்க. இந்த ஜோதிடம் என்பது வந்து இந்த படைப்பின் ரகசியங்களை வெளிப்படுத்துறதுல 0.01% அப்படின்னு சொல்ல கூட தயக்கமா இருக்கு. ஜோதிடம்ங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு தலைவாசல் அவ்வளவுதான். அது உள்ளார நிறைய இருக்கு, கொடைக்கானல் எஸ்டேட் மாதிரி இருக்கு, அது எத்தனை கேட்டு. அதுல ஜோதிடம்ங்கிறது ஒரு கேட் அவ்வளவுதான். கேட்டுக்கு அப்புறம் பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. நான் அந்த வகையில் சொல்றேன், இந்த இயற்கையின் மர்மங்கள், இந்த படைப்பின் ரகசியங்கள், இது ரொம்ப விசித்திரமா இருக்கும். ரொம்ப நல்லவர் மானஸ்தர், ஒரு ராஜாவுக்கு மகனாக பிறந்து இன்னொரு ராஜாவுக்கு தத்தா போனவர், கொடுத்த பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணவர், பதவியை துச்சமாக அத்வானியே உள்ள போட்டா பதவி போயிடும் தெரியும், ஆனாலும் உள்ள போட்டார். அதே போல மண்டல் இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், இது தாஜிக்கே புரியாது. ஆனால் ஜோதிடத்தில் ஒன்று, இந்த சந்திரன் தான் நுகையீரலுக்கு காரணம், சந்திரன் தான் மனம் காரணம். இப்ப அவருடைய ஜாதகத்துல சந்திரன் கெட்டு கிடந்திருக்கலாம், ஒரு ஜாதகத்துல சந்திரன் கெட்டா ஒன்னு அவன் கெட்டவனா இருக்கணும், இல்ல அவனுடைய நுகையீரல் பாதிக்கப்படணும், இல்ல சிறுநீரகம் பாதிக்கப்படணும், சாய்ஸ் இருக்காங்க. என் ஜாதகத்துல சந்திரன் சரியில்லைப்பா, நான் கெட்டவன்தான், நான் கெட்டவனா தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன்னா இந்த படைப்பு ஒருவித சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த பிளானட். எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, எம்ஜிஆரை பற்றி 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் அவருடைய அந்த வள்ளல் தன்மை, அந்த மனிதாபிமானம், அப்படிப்பட்ட மனிதருக்கு அந்த சிறுநீரகம் செயலிழந்து அது பிரச்சனை. நான் வந்து நிறைய இந்த வாழ்க்கை வரலாறுகளை படிக்கிறேன், நிறைய பார்த்துருக்கேன். நல்ல நல்ல தலைவர்கள், சுயநலமற்ற தலைவர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்று நுரையீரல் பாதிச்சு, இல்லை சிறுநீரகம் பாதிச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஜாதகம் போய் அவங்க கெட்டவங்கள வாழ்ந்திருக்கணும் போல, சில காலம் வாழ்ந்தும் இருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து கிட்னியையோ டார்கெட் பண்ணுவாங்க. இந்த பதிவை வாழ்ந்தவர் கூடி மறைந்தவர் கூடி மக்களின் மனங்களில் நிறைந்தவர் யார் அப்படின்னு வந்தேன். இத்தனை பொய்யா புரிஞ்சு நான் முயற்சித்து இருந்து அப்படின்னு ஒரு கவிதையை சொல்றேன். இந்த உலகம் வந்து பொய்யா புரிஞ்சு மாதிரி நாமெல்லாம் இறங்கி மாதிரி, அது அண்டர் எஸ்டிமேஷன். இந்த உலகத்தோட சைஸுக்கு, இந்த உலகத்தினுடைய ஆயுளுக்கு நாம் வந்து சூசு கூட கிடையாது. இந்த வெங்காயத்தில் மக்கள் யார், அது ஒரு தூசு கூட்டம். அந்த தூசு கூட்டத்தில் அவங்களுடைய மனசில் நிற்கிறதுனால நமக்கு என்ன வந்திருக்கும், ஒரு அநியாயமும் கிடையாது. ஏன்
வந்து இவங்க சிக்கல் வருதுன்னா, நாம வந்து எல்லாரையும் ஏமாத்தலாம், எல்லாரையும் அவாய்ட் பண்ணலாம், எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிச்சுக்கலாம். ஆனால் இந்த மனசு, மனசுக்கிட்ட இருந்து தப்பிச்சுக்க முடியாது. இப்ப நானே இருக்கேன், இப்ப நான் யாரு என்ன ஏது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நான் வந்து கவர கவரா சுத்தரங்க, நான் பிறக்கும் போது என்னுடைய அம்மா அது கனவில் சக்தி வந்தாள் தான். சின்ன வயசுல தூங்கிட்டு இருக்கும்போது ஆத்தா வந்து சூழத்துல நாட்டுல மக்களை ஏறினா எதை சொன்னாலும் நம்ம போறீங்க. ஆனால் என்ன நான் ஏமாச்சிருக்கேன், ஏய் இன்னைக்கு இந்த நவீன மனிதரின் வாழ்க்கையில சோகம் என்னடானா, இவன் ஊரையும் ஏமாத்துறான், உலகத்தையும் ஏமாத்துறான், சொந்தத்தையும் ஏமாத்துறான், சொந்தத்தையும் ஏமாத்துறான், தம்பையும் ஏமாத்துறான். இது எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. நேற்றுக்கு ஒரு லைவ் போட்டோம், அந்த லைவ்ல பக்காவாக சொல்லியிருக்கோம், ஒரு உயிரில இருந்து தான் வந்தோம், பல்லுயிராக தெரியணும், நமக்குள்ள ஒரு நெட்வொர்க் இருக்கு, ஆனால் இந்த இகோ காரணமாக நம்மை இந்த உலகத்தின் மையமாக கற்பனை பண்ணிக்கிறோம். இதனால தான் மற்ற உயிர்களோடு அந்த கம்யூனிகேஷன் கேப் வருது. இந்த கேப்பை வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்காக இந்த உடல்களை உதிர்த்து விட்டால் உயிரளவில் ஒன்று சேர தடை இருக்காது என்ற ஒரு தப்பான அந்த சப்கான்சியஸ் தாட் காரணமாக தான் மனுஷன் வந்து கொள்றான், கொல்லப்படுறான். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் காமம். அந்த காமம் ஏறக்கூடிய தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் பணம் சொல்லிட்டு வந்தேன். இப்ப நீங்க பாருங்க, படிக்கிற பையன், என்னப்பா படிக்கிற, அது படிக்கிறவங்க, சரி படிச்சு என்னப்பா பண்ண போற, வேலைக்கு போக போற, வேலைக்கு போய் என்னப்பா பண்ண போற, கல்யாணம் பண்ணிக்கிற, கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னப்பா பண்ணுற, குழந்தைங்களை நல்ல வகையில வளர்த்து ஆளாக்குவேன். இவனே எம்டி, நான் சொல்றது பைசா கிடையாது, மேல்மாடி, மேல்மாடி எம்டி. அந்த குழந்தை வந்து ஒரு எம்டி சீடி மாதிரி, அதில் என்ன நாய் என்ன பண்ணும், எதனுடைய கரெக்டான கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த வைரஸு, மால்வேர், டேமேஜ் ஃபைலு, எல்லா கருமாந்திரத்தையும் அதில் கொடுக்குறேன், இவ்வளோதான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ படிக்கிற எதுக்கு, வேலை வரணும்னு படிக்கிறேன், வேலை எதுக்கு, பைசா வரணும்னு படிக்கிறேன், பைசா எதுக்கு, அப்போ தான் கல்யாணம் நடக்கும், அப்போ தான் காம் அவை. நீ உண்மையை தெரிஞ்சிக்கோ, இதுதான் உண்மை. நிஜங்கள் நெருப்பாய் சுடும் அப்படின்னா, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானவங்க, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலேயே சேர்த்து போயிருக்கு. எவ்வளவு கேவலம். நாம வந்து மக்கள் மனங்களில் நிறையறமோ இல்லையோ அது செகண்டரி, அதனால ஒரு வெங்காய உபயோகமும் கிடையாது நமக்கு. ஆனால் குறைஞ்சபட்சம் வந்து நம்ம மனசு நினைஞ்சு நான் நிறைய இமேஜின் பண்ணியிருக்கேன், ஐ மீன் அசஸ் பண்ணியிருக்கேன். ஷேக்ஸ்பியர் தான் நினைக்கிறேன், தினசரி கடைத்தெருவுக்கு போகலாம், ஒரு சொல்முட்டியை வாங்க மாட்டாமல் ஏன் நீ ஒரு கருமத்தையும் வாங்க போறது, எதுக்கு சும்மா கடத்தறது சுத்தி வர. அதுக்கு அவர் சொல்லுவார், எனக்கு தேவையில்லாத பொருட்கள் இந்த உலகத்துல எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வரேன்பா. உங்களுக்குள் ஏதோ நிறைந்திருக்க வேண்டும், அது நிறைந்திருக்கும் போது அங்க வந்து பணமோ காசோ புகழோ பதவியோ ஒரு கர்மமும் தேவை. எப்போ வந்து மனுஷனுடைய மைண்ட்ல அந்த வெற்றிடம், அந்த எம்டினஸ் அது ஏற்படுதோ, அங்கதான் வந்து மனுஷன் ராங் ரூட்ல போறான், கண்ட குப்பையும் நிரம்பா. பார்ப்போம், பேச்சு பாருங்க, கூட்டி பேச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும்னு நினைக்கிறேன், தப்பா வந்தா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.